கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானும் ஜோடி அவன் போல ஒருவன் உண்டோடி ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினார் இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் மங்களம் தந்தவன் கணவன் உன்னிரு கால்களின் மெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 உமா விஷயத்துல இவ மனசு ஊஞ்சல் மாதிரி அப்படியும் இப்படியுமா மாறி மாறி ஆடிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்காக ஒரு போடு போட்டாதான் உமாவை இந்த வீட்டை விட்டே விரட்ட முடியும். அக்கா, உமா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னா. நானும் உமாவும் ஒன்னு சேர்ந்து 5 மாசத்துக்கு மேல ஆகுதே, அவ எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? விஜய் என்கிட்ட கேட்டான். ரெண்டு பேரும் சொன்னதையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என் வேலை. உமா இந்த வீட்டை விட்டு வெளியவே போறது இல்லைனே. உமாவால் இந்த குடும்பத்துக்கு நல்லதான் நடக்குமே தவிர இந்த குடும்பத்து பேர் கிடைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நான் சொல்றத நம்புனே. நீ சொல்றத நான் நம்புறேன்டா. உமா உண்மையிலே அப்படி நல்ல பொண்ணா இருந்து நான் அவ மேல கலங்க சொல்றேன் வை, கண்டிப்பா கடவுள் என் கண்ணை புடுங்கிருவாரு, அது நிச்சயம். ஆனா ஒண்ணு, உமா வீட்டு வாசப்படிய தாண்டறது இல்ல, அவளை கேட்டு எந்த போன் வர்றது இல்லன்னு சொல்றீங்களே, அதையும் மீறி ஒரு விஷயம் இருக்கு. என்னது விஷயம்? என்னன்னு நானே உனக்கு நேரம் வரும்போது சொல்றேன். அது வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உமாவை பத்தி ஏதோ விஷயம் இருக்குன்னு சொன்னியே, என்ன அது? வேண்டாங்க்கா, அதை என் வாயால் சொல்ல நான் விரும்பல, என்னை விட்டுடு. அகிலா, நீ சொல்ல வந்த விஷயம் என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு அக்கா, சொல்லு. வேணாக்கா, அந்த அசிங்கத்தை வாயில சொல்ல விரும்பல, ப்ளீஸ் என்ன விட்டுருக்கா. நம்ம குடும்பத்து மருமகளை பத்தி நாமளே இப்படி பேச வேண்டிய துர்பாக்கிய நிலை வந்துருச்சு பாருங்க. இனிமே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அகிலா, எனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சாகணும். உமாவை பத்தி நீ சொல்ல போற விஷயம் மட்டும் உண்மையா இருந்தா அப்புறம் உமாவை இந்த வீட்டுல வாழ விடாம பண்ணுவேன். சொல்லு சொல்லு. நான் இந்த விஷயத்த சொன்னா உமா மட்டும் இல்லக்கா, நானும் இந்த வீட்டுல வாழ முடியாம போயிடும். அதான் பயமா இருக்கு, என் குடும்ப வாழ்க்கையே என்னை விட்டு போயிடும். ப்ளீஸ் என்னை விட்டுருக்கா. அகிலா, நீ என்ன சொல்ல வர? ஆமாக்கா, என் சந்தேகம் மட்டும் உண்மையா இருந்தா உமா வாழ்க்கை போறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை போயிடும். அப்படின்னா உமா வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம்? அது கடவுளுக்கு தான்க்கா தெரியும்,
ஆனா நான் கேள்விப்பட்ட மாதிரி எதுவும் இருக்க கூடாதுன்னு தினமும் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்படின்னா நீ சொல்றது? ஆமாங்கா. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாவை உருட்டி போட வேண்டியதான். இனிமே என்னை மதிக்காம போன உமா என் புருஷன் இந்த பேருமே தப்பிக்க முடியாது. அக்கா, இந்த அசிங்கத்தை யாருக்கும் தெரியும் பாதுகாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான்க்கா தெரியும். என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு தான்க்கா தெரியும். என் வயிறு எரியறது எனக்கு தான்க்கா தெரியும். இந்த விஷயத்தை கேட்டு நீயே இப்படி அதிர்ச்சி ஆயிட்டியே. இந்த விஷயத்தை என் மனசுக்குள்ள போட்டு நான் எப்படி தவிச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா, சொன்னா நம்ப மாட்டேன். நான் முழுசா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுக்கா. ஏன் அகிலா, தப்பு பண்ணவங்கள இந்த வீட்டுல தைரியமா நடமாடும் போது நீ ஏன் சாப்பிடாம இருக்க? என்ன பத்தி நான் கவலைப்படலக்கா. உன் தாலியை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். ஏன் தாலியை நினைச்சா? என்ன அகிலா சொல்ற? அக்கா, அம்மாவுக்கு என் வீட்டுக்காரருக்கு இருக்கிற அசிங்கத்தை பத்தி வெங்கட் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். இந்த விஷயம் வேற தெரிஞ்சா அவரால் தாங்கிக்க முடியாதுக்கா. அதுக்குதான் இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம என் மனசுக்குள்ள போட்டு ஊட்டி வச்சிருக்கேன். நல்ல காரியம் செஞ்ச. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நம்ம வீட்டு வேலைக்காரன் கூட நம்மளை மதிக்க மாட்டானே. சரி, பாக்கா போலாம். அண்ணி மனசுல உமாவை பத்தி இப்படி ஒரு தப்பான எண்ணம் வந்ததுக்கு யாரு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். உமா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நாம தானே கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுக்கு வந்த மருமகளை குத்துவிளக்கு மாதிரி புனிதமா நினைக்கணும். ஆனா சில பேர் கண்ணுக்கு அந்த குத்துவிளக்கு கூட சிகரெட் லைட்டரா தெரியுது. அதுக்கு நாம என்னென்ன பண்ண முடியும்? அவங்கள பத்தியெல்லாம் நாம கவலைப்பட முடியாது. நீ உள்ள வந்து ரெஸ்ட் எடுன, மீதியை நான் பாத்துக்கிறேன். வாண வாண. பாத்தீங்களா அக்கா, உமா குத்து விளக்கம் நாம அவள சிகரெட் லைட்டர் மாதிரி பாக்குறமா. அந்த அளவுக்கு என் புருஷனை மயக்கி வச்சிருக்கா. நீ ஒன்னும் அழாதாக்கிலா, என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல்ல, அந்த உமாவையும் ஹரியும் கையையும் களவுமா பொறி வச்சு பிடிக்கிறேன். போதும் சந்தியா, நம்ம ரூமுக்கு போலாம். சரி வாங்க. பார்த்து வாங்க. பார்த்து இன்னும் 2-3 நாள்ல நல்லா நடப்பேன்னு நினைக்கிறேன் சந்தியா. மனசுல வைராக்கியம் இருக்கணும், அதுதான் முக்கியம். நம்மளால எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கணும். எனக்கு இதெல்லாம் தெரியாது சந்தியா. வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சது. கேட்கும் போதெல்லாம் வீட்டில் பணம் கொடுத்தாங்க. அதனால நான் பாட்டுக்கு ஜாலியாக சுத்திக்கிட்டு இருந்துட்டேன். ஏன் வாழறோம், எதுக்கு வாழறோம், நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்ன, இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. எல்லாத்தையும் எனக்கு கத்துக் கொடுத்தது நீ தானே. பிறப்புலயே நீங்க கெட்டவர் இல்லைங்க, நடுவுல தான் கெட்டு போயிட்டீங்க. ஒரு அழகான ஓவியத்துல தூசி படிஞ்சா அதோட அருமை யாருக்கும் தெரியாது. அதே அந்த ஓவியத்தை நல்லா பளிச்சுன்னு தொடச்சு வச்சா
அதிசயமா பாப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்க. சந்தியா, நான் ஓவியமும் இல்லை காவியமும் இல்லை, நீ தான் ஏதோ பெருசா பேசிட்டு இருக்க. பொண்டாட்டிய கூட ஒழுங்கா வச்சு வாழ தெரியாதவன். உலகத்துல தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே இல்ல. விடுறது தப்பு இல்லைங்க, விழுந்தே கடக்கிறது தப்பு. நீங்க இப்ப எந்திரிச்சிட்டீங்க, பழசிய நினைச்சிட்டு இருக்காம எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. உனக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் சந்தியா. இப்ப கூட பாரு, காலையும் கையும் உடைச்சிட்டு வந்து நிக்கிறேன். நீ தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுற. இதுல ஒரு கஷ்டமும் இல்ல. மனைவி சில நேரத்துல தாயா நடந்துக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும், இப்ப எனக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். நடந்து டயர்டா இருப்பீங்க, சுட பால் ஆர்டர் பண்றேன். சந்தியா, என் கூட சேர்ந்து நீயும் தான் கஷ்டப்பட்டிருக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்தியா ஆர்டர் பண்ணு, சரியா? ஹலோ, ரூம் சர்வீஸ். ஐம் காலிங் ஃப்ரம் ரூம் நம்பர் 228. கெட் மீ 2 ஹாட் மில்க். தேங்க்யூ. சந்தியா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே வா, இப்படி வந்து உட்கார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்கார் சந்தியா. சந்தியா, வாழ்க்கையில என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலியும் இருக்க முடியாது, துரதிருஷ்டசாலியும் இருக்க முடியாது. நான் துரதிருஷ்டசாலியா இருந்தது எப்ப தெரியுமா? சில நேரத்துல நடக்கும்போது விலைமதிப்பு இல்லாத வைரக்கல் கீழே கிடக்கும், அதோட மதிப்பு தெரியாம நாம பாட்டு காலில் போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் நீ என் பக்கத்திலேயே இருந்த, உன் மதிப்பையும் அன்பையும் புரிஞ்சிக்காம நான் பாட்டுக்கு உன்னை ஒதுக்கி வச்சிருந்தேன் பாரு. அப்போ உண்மையிலேயே நஷ்டப்பட்டது நான் தானே. வீணைக்கும் விறகு கட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்ட? எனக்கு பார்த்து இல்ல சந்தியா, என் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் உனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன், என்னென்னவோ பேசி உன் மனசை கூட காயப்படுத்திட்டேன். உன்னை மட்டும் இல்லை, உன் அம்மா அப்பாவை கூட இறக்கமே இல்லாமல் பேசியிருக்கேன். அதுக்கெல்லாம் எனக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். தப்பு பண்ணுறதுக்கு தைரியம் வேண்டாங்க, பண்ண தப்பை ஒத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். எப்போ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்பவே நீங்க திருந்திட்டீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் விட்டுட்டு இனிமே நீங்க சந்தோஷமா இருங்க. சந்தியா, நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன், என் மேல உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா? நாம யார் மேல அதிக அன்பு வச்சிருக்கோமோ அவங்க பண்ற தப்போ குறையோ நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சா அது உண்மையான அன்பு இல்ல. தேங்க்யூ சந்தியா, தேங்க்யூ வெரி மச். எதுக்கு? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நீ ஒருத்திதான் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட. இனிமே நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எப்பவும் நடந்துக்க மாட்டேன் சந்தியா. பொறுமையா இருந்து ஜெயிச்சிட்ட. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எப்பவுமே இருந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அம்மாவும் எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்காங்க, நான் தான் ஒண்ணு கூட கேட்டதில்லை. ஆனா இப்போ பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிற மாதிரி பண்ணிட்டேன். போக போக நான் பொண்டாட்டி தாசன் ஆயிடுவேன்னு பயமா இருக்கு. ரெண்டு பேரும் இப்படி சிரிக்கிறவனா உள்ள சீரியஸா அப்படி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ரெண்டு பேரையும் இப்படி சந்தோஷமா விட்டு வைக்க கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். என்ன பண்ணலாம்?
இந்த பால் எங்க கொண்டு போறேன்? ரூம் நம்பர் 228. ஏ ரூம்ல சூட்கேஸ் சாவியை தொலைச்சிட்டேன். அதை திறக்க ஹெல்ப் பண்றீங்களா? இது கொடுத்துட்டு வந்துடுற மேடம். இது ரொம்ப அர்ஜென்ட், நான் வெளியே சீக்கிரமா போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி வாங்க. இந்த சூட்கேஸ் தான் திறக்க முடியல. ஓகே மேடம். இதை கொடுங்க. இதில் தான் சுகர் அதிகமாக இருக்கு. விக்ரம் தான் சுகர் அதிகமாக போட்டுக்குவான். அப்பனா இது விக்ரம்க்கு, இந்த கிளாஸில் இருக்கிற பால் தான் சந்தியாவுக்கு. ம், என்னால பறிக்க முடியல, ஆனா உன் சந்தோஷத்தை என்னால தடுக்க முடியும். இந்த பாலை குடிச்சா கொஞ்ச நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல தான் கிடக்கணும். அதுக்குள்ள எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். மொத்தமா விக்ரம விட்டு எப்படி உன்னை விரட்டுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மேடம், தேங்க்யூ. ஒரு நிமிஷம். Thank you. சந்தியா, பாலில் நான் போட்டு அனுப்பின மருந்து வயத்துக்குள்ளே போகிற வரைக்கும் காத்திருக்காது. தொண்டையில் இறங்கும் போதே அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் அன்றைக்கி ஒரு பப்ளிசிட்டி பற்றி சொன்னீங்கல்ல, இந்த பேப்பர்ல தான் போட்டிருக்கு. எங்க? ஃபர்ஸ்ட் பேஜ்ல. எஸ், கம் இன். ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் இவ்வளவு லேட்? சாரி மேடம். இந்தங்க பால் குடிங்க. உனக்கு? எனக்கு வேண்டாம். ரெண்டு கப் தானே ஆர்டர் பண்ணேன். பேருக்கு தான் ரெண்டு கப். மொத்தமா சேர்த்தா ஒரு கிளாஸ் கூட வர மாட்டேங்குது.
நீங்க குடிங்க, எனக்கு வேணும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு உண்மையிலே பசி இல்ல சந்தியா, எனக்கு வேணும்னா நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன். இப்ப நீயே குடி. எனக்கு வேண்டாம், நீங்க குடிங்க. பரவாயில்ல, நீயே குடி. என்னங்க எனங்க, நீங்க குடிக்கிற மாதிரி பால்ல கரெக்டா சுகர் போட்டுட்டாங்க, குடிச்சு பாருங்க. எனக்கு வேண்டாம் சந்தியா, நீயே குடி. என்னங்க நீங்க குடின்னு சொல்றேன்ல. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கு, கொஞ்சம் குடிச்சு பாருங்க. இது பார் சந்தியா, இந்த பாலை என்னை எப்படியாவது குடிக்க வச்சிடணும்னு நீ பாரு. நீ என்னதான் பண்ணாலும் நான் குடிக்க மாட்டேன், பேசாம நீயே குடி. பரவாயில்ல, நீ குடி. என்னங்க? ஆம், தொடையில எரியுதுங்க. ஐயோ, வயிறெல்லாம் வலிக்குது. சந்தியா, பாதி பாலையாவது என்ன குடிக்க வைக்காம நீ விடமாட்ட போல இருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இத பார், நீ என்னதான் நடிச்சாலும் இந்த பாலை நீ தான் குடிச்சாகணும். உன் நடிப்பை நான் நம்ப மாட்டேன். நீயே குடி, சீக்கிரம் குடி. எனங்க எனங்க இல்லைங்க, நிஜமாய் நான் நடிக்கல, பரவாயில்ல சந்தியா. உனக்கு கூட நல்லா ஓவர் ஆக்டிங் பண்ண தெரியுது. அந்த பாலை நீ தான் குடிக்கணும், சரியா? சந்தியா, சந்தியா, என்னாச்சு சந்தியா? சந்தியா, சந்தியா, உனக்கு என்னாச்சு சந்தியா? ஐயோ, கண்டத்தர் சந்தியா. மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கன்னிப்பெண் மனசு நிலமாகும், கண்ணாளன் மனசு விதையாகும், இதுதானே வாழ்வின் கதையாகும். ஒரு வீணை நீயடி இரு கைகள் வேண்டுமே, அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார்.